அமெரிக்காவும் யுக்ரைன் ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துறதுக்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுப்பதுக்காண்டி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பட் இவர்களோட ஆர்வத்தில் மண்ணை தூக்கி போடுற மாதிரி இத்தாலி இந்த ஆர்வத்துக்கு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இத்தாலி இப்படி திடீரென முட்டுக்கட்டையை போடுவதற்கு என்ன காரணம்? இத்தாலி இப்படி முட்டுக்கட்டையை போடுறதால அமெரிக்கா மற்றும் யுகேவால் ஏன் உக்ரைனுக்கு இந்த அனுமதியை கொடுக்க முடியல என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே யுகே தரப்பில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு உக்ரைனுக்கு தேவையான மிசைல்களை கொடுத்திருந்தார்கள். அதிலே முக்கியமாக யுகேவோட ஸ்டோம் சாரோ மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்திருந்தார்கள். இந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைனுக்கு கைப்பற்றி வைத்திருக்கின்ற பகுதியில் உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதுக்கான செய்திகள் நிறையவே வெளியே வந்திருந்தது. அதிலே முக்கியமாக ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற கிரிமியா பகுதி மீதும் உக்ரைன் இந்த ஸ்டோம் சாரோ மிசைலை பயன்படுத்தி பயங்கரமான தாக்குதலை செய்திருந்தார்கள். ரஷ்யாவோட டோன்பாஸ் பகுதியாக இருக்கட்டும், ரஷ்யாவோ கண்ட்ரோலில் இருக்கின்ற பகுதிகளாக இருக்கட்டும், அதன் மீது இந்த மிசைலை பயன்படுத்தி ஒரு மோசமான தாக்குதலை செய்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும். நிறைய மிசைல்களை ரஷ்ய தரப்பிலிருந்தும் சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். அதே நேரத்தில் உக்ரைனும் வெற்றிகரமான தாக்குதலை இந்த மிசைலை பயன்படுத்தி செய்திருந்தார்கள். இப்படி இருக்கிறதான் இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ஸ்டோம் சாரோ மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுப்பதற்காண்டி யுகேவோட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடனோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இத்தாலிக்கு விசிட் பண்ணி இத்தாலியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற யாசியா மெலோனி அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதற்கான அனுமதியை கொடுப்பதற்காண்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார். இப்படி விசிட் பண்ணிய போது யுகேவோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், நாங்கள் உக்ரைனுக்கு இந்த போரில் ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்ல ஒரு நிலையில உக்ரைனை கொண்டு வந்த பிறகுதான் இந்த போரில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். ஆகவே உக்ரைனை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்றால் ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுத்தே ஆகணும் என்று யாசியா மெலோனி அவர்கள்ட்ட யுகேவோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். பட் இத்தாலியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற யாசியா மெலோனி அவர்கள் இதற்கு என்ன சொல்லியிருந்தார் என்றால், இப்படி நேட்டோ ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுப்பதற்கு நான் பின்புலமாக இருக்க மாட்டேன். இப்படி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கும் இத்தாலி தரப்பில் இந்த அனுமதியை தர மாட்டோம் என்று நேரடியாகவே சொல்லியிருக்கார். இப்படி இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் அனுமதியை கொடுக்காட்டியும், அதாவது இத்தாலி தரப்பிலிருந்து இதற்கான அனுமதியை கொடுக்காட்டியும், யுகேவானது தனியாகவே இந்த முடிவை எடுத்து ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு ஸ்டோம் சாரோ மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழுப்பியிருக்கும். இந்த ஸ்டோம் சாரோ மிசைலை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் ஏஆர் நான்சஸ் மிசைல் என்றே சொல்ல முடியும். இந்த மிசைலை பயன்படுத்தி டீப்பான பகுதிக்கு ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு கண்டிப்பாக தாக்குதலை நடத்த முடியும். பட் இந்த ஸ்டோம் சாரோ மிசைலினுடைய ஒரிஜினை நாங்கள் எடுத்து பார்க்கணும். யுகே தரப்பிலிருந்து இதனை ஸ்டோம் சாரோ மிசைல் என்று சொல்கிறார்கள், பிரான்ஸ் தரப்பிலிருந்து ஸ்கால்ஸ் மிசைல் என்று சொல்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த மிசைலை உருவாக்குறதுக்காண்டி யூரோப்பியன் மிசைல் குரூப்பானது பங்கு பெற்றி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். யுகே தனியே இந்த மிசைலை உருவாக்கியில, பிரான்ஸ் தனியே இந்த மிசைலை உருவாக்கியில, யூரோப்பில் இருக்கிற முக்கியமான நாடுகள் ஒன்றாக இணைந்துதான் இந்த மிசைலை உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் மெம்பராக இருக்கிற முக்கியமான ஒரு நாடு இத்தாலி என்று சொல்ல முடியும். இத்தாலியும் இந்த ஸ்டோம் சாரோ மிசைலை உருவாக்குறதுக்காண்டி 25% தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இதிலும் இந்த மிசைலில் இத்தாலியோட பங்கு என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த மிசைலில் இருக்கின்ற எலக்ட்ரோ பார்ட்டிக்கல் டாக்கர்ஸை உருவாக்கியதே இத்தாலி தான். இந்த எலக்ட்ரோ பார்ட்டிக்கல் டாக்கர்ஸ் தான் இந்த மிசைலினுடைய கண் என்றே சொல்ல முடியும். ஆகவே இத்தாலி தரப்பில் இருந்து இந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்காட்டி உக்ரைனுக்கு இந்த மிசைலை யுகேயும் பிரான்ஸும் கொடுத்தாலும் சரி, இந்த மிசைலை பயன்படுத்தி உக்ரைனாலும் ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு துல்லியமான தாக்குதலை நடத்த முடியாது. ஏனென்றால் இத்தாலி தரப்பில் இந்த அனுமதியை கொடுக்காதபடியால் இந்த மிசைலில் இருக்கின்ற எலக்ட்ரோ பார்ட்டிக்கல் டாக்கர்ஸை உக்ரைனாலும் யூஸ் பண்ண முடியாது. இதனால் இந்த மிசைலானது ஒரு கண்ணில்லாத மிசைல் என்றே சொல்ல முடியும். இந்த மிசைலை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதலையும் செய்ய முடியாது. இதனால தான் யுகேவோட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியதை தொடர்ந்து இத்தாலிக்கு விசிட் பண்ணி இந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்கணும் என்று இத்தாலியோட பிரைம் மினிஸ்டரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார். பட் இத்தாலி தரப்பிலிருந்து இதற்கு அனுமதியை கொடுக்கலை என்று சொல்ல முடியும். ஆகவே இப்போது யுகே தரப்பிலிருந்து இதற்கான அனுமதியை கொடுப்பதற்காண்டு இத்தாலியோட ஏன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்பது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இத்தாலி தரப்பிலிருந்து இத்தாலியோட ராணுவத்தை உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனில் கிளம்பிறக்க மாட்டோம் என்றும் இத்தாலியோட வெப்பன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட பகுதிகளுக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியையும் இத்தாலி தரப்பிலிருந்து கொடுக்க மாட்டோம் என்று அதுக்கு முழுமையான தடையை போட்டிருந்தார்கள். ஏற்கனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்து இந்த வருடமானது ஆரம்பித்ததில் இருந்து பிரான்ஸ் தரப்பில் இருந்து உக்ரைனுக்கு ஆதரவாக பிரான்ஸோட ராணுவத்தை கிளம்பிறக்க போறோம், நேட்டோவோட படைகளை உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் உக்ரைனில் கிளம்பிறக்கணும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளம்பியிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இதற்கு ரஷ்யா தரப்பிலிருந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். இப்படி பிரான்ஸ் தரப்பிலிருந்து தங்களுடைய ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு
ஆதரவாக கிளம்புறக்க போறோம் என்று சொன்னதை அடுத்து இத்தாலி தரப்புல இருந்து பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் புத்தி பேதழிச்சு போய் பேசுறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். இப்படி உக்ரைனுக்கு ஆதரவாக இராணுவத்தை கிளம்பிருக்கிறது நேரடியாக ரஷ்யாக்கும் நாட்டோக்கும் இடையிலான போரை ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இத்தாலி தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு ஆதரவாக எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் அனுப்ப போறதில்லை என்று சொன்னார்கள். இதே நேரத்தில் குருக் ஸ்ரீயனுக்கு உக்ரைன் ஆனது தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்த பிறகு இத்தாலியோட வெப்பன்ஸை ரஷ்யாவோட பகுதிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதுக்கான தடையை போடுகிறோம் என்றும் இத்தாலி தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கையில் தான் இத்தாலியோட பங்களிப்பில் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரோம் சாடோ மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்க மாட்டோம் என்று இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இத்தாலியோட ஃபாரின் மினிஸ்டர் மே மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது இத்தாலியோட வெப்பன்ஸை பயன்படுத்தி உக்ரைனோட இராணுவமானது ரஷ்யா எல்லைக்குள்ள தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும், இத்தாலி தங்களுடைய இராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கி ரஷ்யாக்கு எதிரான போரில் களமிறங்குறதாக இருக்கட்டும், இதனைத்துமே இத்தாலியோட அரசியல் அமைப்புக்கு எதிரான விஷயமாக இருக்கு. ஆகவே உக்ரைனுக்கு இத்தாலியோட வெப்பன்ஸை பயன்படுத்தி ரஷ்யா எல்லைக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதே நேரத்தில் எங்களுடைய இராணுவத்தை உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் களமிறக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். மேலும் ரஷ்யா எங்களுடைய எதிரி இல்லை, அதாவது ரஷ்யாவானது இத்தாலியோட எதிரி கிடையாது, நாங்கள் உக்ரைனை தற்பாதத்தை கொள்வதற்காண்டி மட்டும்தான் உக்ரைனுக்கு உதவி செய்து கொண்டிருக்காமே ஒழிய அதுக்காண்டி ரஷ்யாவானது இத்தாலியோட எதிரி என்று அர்த்தம் இல்லை என்றும் அவர் சொல்லியிருந்தார். இவர் சொல்லுகின்ற விஷயமானது 100% உண்மையாக இருக்கென்றே சொல்ல முடியும். நிறைய நாடுகள் உக்ரைனை தற்பாதத்தை கொள்ளணும் என்றதுக்காண்டி தான் உக்ரைனுக்கு சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள். பட் உக்ரைனுக்கு சப்போர்ட்டை தெரிவிக்கின்ற மேற்குலக நாடுகள் மட்டும்தான் ரஷ்யா எல்லைக்கு தாக்குதலை நடத்தணும், ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தணும் என்று இந்த போரை மிகப்பெரிசாக மாற்றணும் என்று தங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பட் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் உக்ரைனை பாதுகாக்கணும் என்று நினைக்கிறார்கள், உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள். பட் மீதி நாடுகள் அனைத்துமே ரஷ்யா எல்லைக்கு தாக்குதலை நடத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஈடுபடுத்தணும், இந்த போரை மிகப்பெரிசாக மாற்றணும் என்று தங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இதே நேரத்தில் இத்தாலி தரப்பிலிருந்து நேட்டோவானது கண்மூடித்தனமாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேட்டோவானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் ரஷ்யா எல்லைக்கு தாக்குதலை நடத்துவதை சரியென்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகள், அதாவது நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் நேட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகள் உக்ரைன் ரஷ்யாவோட டிப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துறதுக்கான அனுமதியை கொடுக்கணும், அதுக்கான முழுமையான சப்போர்ட்டை உக்ரைனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தார். இதற்கு இத்தாலியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற யாசியா மெலோனி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால், நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் ஏன் இப்படி சொல்றார் என்று எனக்கு தெரியல, இப்படி இவரோட இந்த கருத்துக்கள் இந்த போரை மிகப்பெரிசாக மாற்றி இதனை மூன்றாவது உலக போராக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் நேட்டோவானது எப்படியாவது ரஷ்யாவை அழிக்கணும், ரஷ்யாவை வெளிச்சரிய செய்யணும் என்றதுக்காண்டி உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யாவிலுக்கு தாக்குதலை நடத்தினால முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள், ரஷ்யாவோட கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள், உக்ரைன் செய்கின்ற அனைத்துக்குமே முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இந்த வருடமானது ஆரம்பித்த பிறகு கிரிமியா பகுதியில் இருக்கின்ற ரஷ்யா மக்களுக்கு எதிராக உக்ரைன் ஆனது தங்களுடைய கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள், இதற்கு நேட்டோ தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவித்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி ரஷ்யா மக்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு நேட்டோ கண்மூடித்தனமாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தது. இதனால் கூடிய சீக்கிரமே ரஷ்யா நேட்டோ போரானது வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆகவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நேட்டோவானது கண்மூடித்தனமாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். இதே நேரத்தில் இத்தாலியோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் இப்போது தன்னுடைய பதவியை ராயனமாக செய்வதுதான் உலகத்துக்கு நல்லது என்று சொல்லியிருக்கார். இவர் இப்படி சொல்வதற்கான காரணம், நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் கண்மூடித்தனமாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போரை மூன்றாவது உலக போராக ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார். இதனால தான் இத்தாலி தரப்பில் இருந்து இப்படி பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே நேட்டோவில் மெம்பராக இருக்கிற ஒரு சில நாடுகள் ஹங்கேரியாக இருக்கட்டும், ஸ்லோவாக்கியாவாக இருக்கட்டும், இப்போது இத்தாலியாக இருக்கட்டும், இவர்கள் மட்டும்தான் இப்போ நடக்கின்ற பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்மூடித்தனமாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த பிரச்சனையும் பெருசாக மாற்றக்கூடாது என்று அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அனுமதியை கொடுப்பதாக இருக்கட்டும், தங்களுடைய முடிவுகளாக இருக்கட்டும், அது நித்தியமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி ஒரு பக்கம் நேட்டோ நாடுகள் முக்கியமாக அமெரிக்கா மற்றும் யூகேவானது ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுக்கணும் என்று அதுக்கான அதிக நடவடிக்கைகள் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் நேட்டோ நாடுகள் மற்றும் ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு
பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுத்து உக்ரைன் இப்படியொரு தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் அது நேரடியாக ரஷ்ய நாட்டு போராக மாறும் என்று ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ரெட் லைனை வரைந்திருக்கிறார். இதே நேரத்தில் ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனாக இருக்கின்ற டிமித்ரி மெத்வதே அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால், அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் அணு ஆயுதங்கள் இல்லாத குண்டுகளை பயன்படுத்தி உக்ரைனோட தலைநகரமான கீவியை நாங்கள் உருக்கி விடணும் என்று ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். ஆகவே உக்ரைனுக்கு மட்டும் இந்த அனுமதியை மேற்குழு நாடுகள் கொடுத்தார்கள் என்றால் இந்த போரானது மிக பெருசாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதே நேரத்தில் இப்போ வரையுமே நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு இந்த அனுமதியை கொடுக்கல. பட் உக்ரைன் தங்களுடைய ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய எல்லைக்கு இருக்கின்ற ரஷ்யாவோட முக்கியமான ஆயுத கிடங்களை தாக்கி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது என்றால், நேட்டோ நாடுகள் வெளிப்படையாக உக்ரைனுக்கான அனுமதியை கொடுக்காமல் மறைமுகமாக உக்ரைனுக்கான அனுமதியை கொடுத்து யூகே மற்றும் பிரான்சனுடைய ஸ்ட்ரோம் சாரோ மிசைலை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்ய எல்லைக்கு இருக்கின்ற ஆயுத கிடங்களை குறைத்து தாக்குகிறார்களோ என்ற ஒரு எண்ணம் தான் பல மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். என்ற இந்த ரஷ்ய உக்ரைன் போர் ஆரம்பித்து இப்போதுதான் ஒரு கிழமையாகத்தான் ரஷ்ய எல்லைக்கு இருக்கின்ற ஆயுத கிடங்களை குறைத்து உக்ரைன் தாக்குதலை நடத்துகிறார்கள். இதனால் தான் நேட்டோ நாடுகள் மறைமுகமாக உக்ரைனுக்கான அனுமதியை கொடுத்துட்டார்களோ என்ற ஒரு எண்ணமானதும் ஒரு கேள்வியும் பல மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். பட் வெளிப்படையாக உக்ரைனுக்கான இந்த அனுமதியை கொடுப்பதற்கு இப்போது இத்தாலி தரப்பிலிருந்து முட்டுக்கடியை போட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேட்கும் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுடைய சனனானது அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.